மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். சூப்பர் சார், ஃபோன் பண்ணி இதுமாரி பத்மஸ்ரீ உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு அவார்டு வருது, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இது மைண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னார். இது வரைக்கும் நாங்கள் படிக்காதனால எங்களுக்கு கணக்கு தெரியல சார். நாங்கள் பிடிச்சிருப்போம் சார், ஒரு 10,000 பாம்புக்கு மேலே பிடிச்சிருப்போம், கண்டி கம்மியாக இருக்காது சார். வருஷம் பூரா வேலை இருக்காது சார், மாதம் ஒரு வாட்டி கூலி வேலை தான் சார், கூலி வேலை மாரி தான் இதுவும். நல்ல பாம்பு வந்து சீரி படம் எடுக்கும், புஷ்னு சீரி படம் எடுக்கும், கண்ணாடி விரியம் வந்து இரசல் விடும், சுன்னு அப்படி ஃப்ரேங் மாரி போய் போய் வரும், அது வந்து ஃபாஸ்ட்டாக வரும். பாம்பு பிடிக்கிறது வந்து எங்களுக்கு சிரமம் இல்லை சார், எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு முட்டாயை சாப்பிட்ற மாரி தித்திப்பு. அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா எனக்கு இது தானே சார் இப்போ எடுத்துன்னு வருது. வணக்கம், என் பெயர் வடிவேல், செங்கல்பட்டு மாவட்டம் இருளருக்கு சென்னேரி கிராமத்தில் இருளர் குடியிருப்பு. நான் 30 வருஷமாக நான் பாம்பு இந்த தொழில் செஞ்சுன்னு வரேன். என் பேர் மாசி, செங்கல்பட்டு வட்டம், சென்னேரி கிராமம். நாங்கள் வந்து பாம்பு பிடிக்கிற தொழில் எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களை பெற்று வளர்த்தி எங்களுக்கு வந்து இந்த பாம்பு தொழில் இதுமாரி தான் பிடிக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்து. சூப்பர் சார், ஃபோன் பண்ணி இதுமாரி பத்மஸ்ரீ உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு அவார்டு வருது, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இது மைண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னார். அப்போவும் எங்களுக்கு அது என்னன்றதுன்னு ஒன்று புரியல, அப்போவும் நாங்கள் வந்து குழப்பமாக இருந்தோம். இன்றைக்கி வந்து வெளியில் இருந்து வந்தவங்க இப்போது எங்களுக்கு எவ்வளோ இது சொல்லி சொல்லி இப்போது எங்களுக்கு நல்லா என்ன ஆரோக்கியம் வருதுன்னா, நம்ம வந்து இந்த பாம்பு பிடிக்கும் தொழிலில் எவ்வளோ பேர் நம்மளை கேவலமாக சொன்னாங்க, இன்றைக்கி அந்த ஊருக்கு உலகமெல்லாம் நம்மளை பார்த்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பாராட்டு வைப்பாங்கன்றது ஒரு நன்மை நம்மளோட தொழில் எடுத்தாந்து வச்சுக்குதுன்ற ஒரு தைரியம் வந்துடுச்சு சார். தலைமுறை தலைமுறைக்கு எங்கள் தொழில் வந்து இதுதான் எங்களுக்கு. இப்போ இந்த பயிரெலாம் வைக்கிறாங்களே, இதுமாரி எங்களுக்கு ஒரு பயிர் தொழில் மாரி அதுதான் சார். நாங்கள் ஒரு கத்தி கெடாப்புறேன், எங்கள் அப்பா அம்மா கொடுத்த தொழில் அந்த கத்தி கடாப்பிரியை வச்சு இன்றைக்கி வலையில் இருக்கிற பாம்பு எந்த இடத்துல இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு எந்த இடத்துல போய் இருக்குதுன்னு அதை போய் கண்டுபிடிப்போம். அங்கே தோல் விட்டுருக்கும், அந்த தோல் இருந்ததுன்னா அந்த இடத்துல வலை இருக்கும், வலை அதான் ஓலிஸ் இருக்கும், ஓலிஸில் அது போயிடுச்சுன்னா அந்த பாதம் போகிறது அடி நல்லா தெரியும், மயமயமயன்னு தெரியும். அப்போ இதில் பாம்பு இருக்குது, இந்த வலையை வெட்டணுமா நம்ம பாம்பு பிடிப்போன்ட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டு போய் இதுமாரி தான் சார் நாங்கள் போயிச்சுட்டு இருக்கிறோம். இதைமாரி கயனி காட்டில் இந்தமாரி வயல் காட்டில் தான் போய் பாம்புங்க பிடிப்ப போவோம் நாங்கள். வனத்துறையிலலாம் போய் காட்டுலலாம் போய் பிடிக்க மாட்டோம். இந்தமாரி இடத்துங்களை அந்த சத்தியில் வந்து பாம்பு படுத்துக்கிட்டு இருக்கோம், அதை போய் பார்த்தோமா பாம்பை பிடிச்சி கையில் தான் பிடிச்சி பயில போட்டு கட்டி எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் கொடுக்குறது வந்து வட எம்எல்ஏ ஆஃபீஸ் மூலிமா தான், அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு கொடுப்போம் சார். இது வரைக்கும் நாங்கள் படிக்காதனால எங்களுக்கு கணக்கு தெரியல சார், நாங்கள் பிடிச்சிருப்போம் சார், ஒரு 10,000 பாம்புக்கு மேலே பிடிச்சிருப்போம், கண்டி கம்மியாக இருக்காது சார். தனித்தனியாக பிடிச்சாரு? ஆமாம் சார், நாங்கள் தனித்தனியாக பிடிச்சோம். இந்த அமெரிக்காவும் தாய்லாண்டு போனது ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பிடிச்சோம். சேர்ந்து தான் போனோம். எப்படின்னா நான் வந்து முதல்ல தாய்லாண்டு போகும்போது வந்து ஒரு 6 வருஷம், இப்போது நான் அமெரிக்கா போயிட்டு வந்தால் 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது சார். இப்போ தாய்லாண்டு போகும்போது 5 நாள் கொடுத்தாங்க, அதே ராம் விட்டாசுன்றவர் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சவர், அவர் தான் எங்களுக்கு இந்த தொழிலை கொடுத்தவர். அவர் வந்து ஃபாரின் வெளிநாட்டு ஆள், அவர் வந்து வெள்ளக்காரன். என்ன பண்ணுறாரு அவர் வந்து இங்கே முதல்ல பண்ண வச்சு இந்தமாரி நம்ம மகாபலிபுரம் கல்பாக்கம் பக்கத்தில் சார், அங்கே வச்சு அவர் இந்தமாரி இந்த மக்களுக்கு இந்த வேலை கொடுக்கணும், இந்த வேலை கொடுத்து இந்த இருளருக்கு நம்ம அவங்கள மேல்மீக்கி வளர வைக்கணும் அப்படின்றது அவர் அந்த ஃபாரின்லேருந்து வந்து ஒரு கடவுளாக வளர்த்திட்டு போனார். அவர் எங்களை இட்டு போனார் சார், அவர் தான் இட்டு போனார். எங்கள் சங்கத்து மூலிமா வந்து பாம்பு பிடிக்கணும், இதுமாரி பலான ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கூலி வேலை மாரி வந்தோமா கரெக்டாக ஒரு நாளைக்கு 1,300 ரூபா, 2-3 வேளை சாப்பாடு இதுமாரி வந்து தங்குறோன்னா 3 வேளை சாப்பாடு டீ வேலை வேலைக்கு நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நாங்கள் போயிச்சுக்கிட்டு இருப்போம். அதேமாரி கொஞ்ச நாளில் வந்து வேலை இருக்காது, சித்திரை மாதம் பிறந்துடுச்சுனாலுமே லைசன்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. ஏன் அப்படி? பாம்பு வந்து அந்த நேரம் பிடிச்சமா இறந்துடும்,
பாம்பு இறந்துடும் வெயில் வெயில் ஈட்டில் இறந்துடும். அதனால வந்து இந்த மாரி மழை டைமில் இந்த மாரி குளிர்த்தியான நேரத்தில் தான் பாம்பு எங்களுக்கு வந்து அந்த தொழில் கொடுப்பாங்க. சித்திரை மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா எங்களுக்கு பாம்பு தொழில் இல்லை. அப்போது நாங்கள் வீட்டில் சும்ம தான் இருப்போம். அப்போ வந்து இதுமாரி வயல் காட்டில் இதுமாரி களை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுமாரி களைக்கு எங்கன்னா வந்து பயிர் அறுப்புக்கு அண்டை வெட்டுறதுக்கு இதை மாதிரிக்கு போய் சிங்கிறோம் சார். நாங்கள் வருஷம் பூரா வேலை இருக்காது சார், மாதத்தில் ஒரு வாட்டி வரும் சார் வேலை. மாதத்துக்கு ஒரு வாட்டி கூலி வேலை தான் சார், கூலி வேலை மாரி தான் இதுவும். மித்த நாளில் வந்து வீட்டில் தான் இருப்போம் சார். அதான் நாங்கள் வீட்டில் இருப்போம். எங்களுக்கு வந்து கூலி வேலை இருந்தாலும் போவோம், இல்லைனாலும் வீட்டில் இருப்போம். நான் இருந்து தான் ஆகணும். நாங்கள் என்ன பண்ணுறோம் சார், ஏன்னா வருமானம் அந்த அளவுக்கு வருமானங்கள். பாம்பு பிடிக்கிறது வந்து எங்களுக்கு சிரமம் இல்லை சார், எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு முட்டாயை சாப்பிட்ற மாரி தித்திப்பு. அந்த வேலை தான் எங்களை இன்றைக்கி மின்னுக்கு எடுத்துன்னு வருதுன்னா, இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இன்றைக்கி இதைமாரி இந்த நாட்டில் இந்த இந்தியாவில் அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, எனக்கு இது தானே சார் இப்போ எடுத்துன்னு வருது. எங்களுக்கு நன்மை வந்து இது தானே எங்களை பண்ணிங்க இப்போது, இந்த நன்மை தானே இன்றைக்கி வந்து இத்தனை பேர் பேட்டி எடுக்கிறீங்க. அந்த பேட்டியால் எங்களுக்கும் வந்து ஒரு நன்மை கிடைக்கும். அந்த நிதி உதவியில் பண்ணுறவங்களுக்கும் வந்து மதிய உதவியில் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு நன்மை, அவங்களுக்கு ஒரு நல்ல நன்றியை செறி வச்சு இன்றைக்கி நாங்கள் பெருமையாக ஆசையாக வாய்ந்துங்கிறோம் சார். 60 பேருக்கும் இது ரொம்ப நன்றி சார். வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இப்படி தான் சார் போயிச்சிருந்தோம். ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி குணாதிசயம் இருக்குமா? ஒன்று ஒவ்வொரு மாதிரி. ஆமாம் சார், நல்ல பாம்பு வந்து சீரி படம் எடுக்கும், புஷ் புஷ் புஷ்ஷுன்னு சீரி படம் எடுக்கும். கண்ணாடி விரியம் வந்து எரசல் விடும், ஸ்ன்னு அப்படி ஃப்ரேங் மாரி போய் போய் வரும். அது வந்து ஃபாஸ்ட்டாக வரும் கண்ணாடி விரியம். கட்டு விரியம்லாம் வந்து அதுமாரி பண்ணாது, சுருட்டை விரியம் எறியும் ஸ்ன்னும் அந்த லெவலில் பண்ணும். அதுக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்போயே போய் அப்படியே அழகாக தூக்கி பையில் போட்டுப்போம். விசவுள்ள பாம்பையும் தூக்கி பையில் போட்டு இது பண்ணுவோம். பாரு மாசி போகிறான் பாம்பு பிடிக்கோ, பாரு கத்தி கடப்பிரையோடு போகிறான் கைன் வேலிக்கு போகிறான், பாரு வயல்காட்டுக்கு போகிறான் பாருன்னு அப்படி சொன்னவங்களாம் இன்றைக்கி இந்த மத்திய அரசாங்கத்தால் இன்றைக்கி வந்துக்கிற பேட்டிக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு அவார்டால் இந்த உலகமெல்லாம் இன்றைக்கி எங்களை பார்த்தா கொஞ்சம் அசந்து நின்று தான் சார் பார்ப்பாங்க. அது யாராலன்னா இந்த ராம் விட்டாக்கார் கொடுத்த ஒரு இடமும் அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பும், அதேமாரி மத்திய அரசு மாநிலமும் எங்களுக்கு பண்ண ஒரு உதவியும், நன்றி கோடி புண்ணியம் அந்த மாநிலத்துக்கும் எங்கள் தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் நன்றி கடன் ராம் விட்டாக்காருக்கும் நாங்கள் அதே ரொம்ப நன்றி சார். மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில்.